ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இன்றைக்கு மீண்டுமாய் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இம்மட்டமாய் நம்மை நடத்தினார். அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானம் பண்ணி நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் 1 யோவானின் புத்தகம் 2:16 இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 யோவானின் புத்தகம் 2:16. All that is in the world, the lust of flesh, the lust of lies, and the pride of lies, life is not of the Father, but of the world. என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்று காரியத்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் மூன்றும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இந்த உலகத்தினால் உண்டானவைகள். ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆதியாகமத்தில் வேதத்தை நீங்கள் திருப்பி பார்க்கும் போது 3 அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த உலகத்துக்குள் பாவம் எப்படி பிரவேசித்தது என்று நீங்கள் பார்க்கும் போது ஆண்டவர் குறிப்பா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு சொல்லியிருந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்பதாக கர்த்தர் அவங்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் ஏவாள் புசித்தது நிமித்தமாய்தான், புசித்து ஆதாம்கும் கொடுத்து அவனையும் புசித்தபடியால் உலகம் பாவத்துக்குள் போனது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி உலகம் பாவத்துக்குள் போனது என்பதை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அதை இவர்கள் பார்த்திருக்கவே கூடாது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3:6 நீங்கள் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அது அவள் பார்வைக்கே இன்பமாய் இருந்தது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் காண்கிறாள், அத்த ஏவாள் அதை பார்க்கிறாள். ஒரே நாளில் நடந்த சம்பவம் அல்ல இது. அடிக்கடி அந்த பக்கம் போயிட்டு வரும்போதெல்லாம் தன் கண்களுக்கு பட்டுக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். பார்த்தால் அதுக்கப்புறமா இதை புசித்தால் நாம் தேவனை போல் மாறிவிடும் என்று அறிந்து கொண்டால் அதுக்கப்புறமா அதை புசித்து விட்டால். இது மூன்று சம்பவங்களும் ஏவாளின் வாழ்க்கையிலும் ஆதாமின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது நிமித்தமாய் அவர்கள் ஏதியும் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமா மூன்று காரியம், ஒன்னு மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அவள் பார்த்தால், அடுத்தது புசித்தால், மாம்சத்தில் புசிக்கிறாள், அடுத்தது தேவனை போல் ஆகுவோம் என்ற பெருமை அவளுக்குள் வந்தது. இந்த மூன்று சம்பவம் அவளுக்குள்ள ஏற்பட்டது நிமித்தமாய்தான் முழு உலகமும் பாவத்துக்குள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இதே மூன்று சோதனைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் அவைகள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ சாத்தான் இயேசுவை சோதிக்க கடந்து வந்தானோ, அவர் உபவாசத்தை முடித்து அவர் வெளியே கடந்து வருகிற நேரத்திலே வந்து இந்த கல்லை அப்பம்பாகும்படி சொல்லும் என்று அவன் சொன்னதையும் இயேசு அவனை கடிந்து கொண்டதையும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவரை இந்த மலையின் மேலிருந்து கீழே குதித்தால் தேவ தூதர்கள் உண்மை ஏந்தி கொண்டு போவார்களே என்று அவர் சொன்னதையும் அவனை கடிந்து கொண்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அடுத்தது உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் சகல ராஜ்யத்தையும் காண்பித்து அதன் மகிமையும் காண்பித்து இவைகளெல்லாம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் உமக்கு கொடுக்க வேண்டுமென என பணிந்து கொள் என்று அவன் சொல்லும் போது உன் தேவனாய் கர்த்தரை மாத்திரம் நீ பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக என்று அவனை கடிந்து கொண்டார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே கண்களின் இச்சை ராஜ்யத்தை காண்பிக்கிறான், மாம்சத்தின் இச்சை கல்லை உணவாகும்படி சொல்லுகிறான். அடுத்தது நீ கீழே குதித்தால் தேவ தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். ஜீவனத்தின் பெருமை, அவருக்குள்ள பெருமை வரும். நான் தேவகுமாரன் தானே, எனக்கு கண்டிப்பா தேவ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று பெருமை வரும். இந்த மூன்று காரியமும் இயேசுக்கு முன்பதாய் வந்த போது இயேசு ஜெயமெடுத்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் தோற்று போனாலும் இந்த இடத்தில் இயேசு ஜெயித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நீங்கள் பின்பற்றும் போது நாமும் இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார்.
ஆகையால் தான் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, நியாயாதிபதிகளிலே 14 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், அந்த இடத்துல சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்துல சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 14 அதிகாரம், நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் முதலாம் வசனம், நவ் சிம்சோன் வென்ட் டவுன் டு திம்னா அண்ட் சா அ உமன் இன் திம்னா ஆஃப் த டாட்டர்ஸ் ஆஃப் த பலஸ்டைன்ஸ். அங்க ஒரு பெண்ணை கண்டு அவளையே கொல்ல வேண்டும் என்று விரும்பினான். அப்ப முதலாவது முறை அவன் கடந்து போகும்போது அங்க ஒரு பொண்ணை பார்க்கிறா, அந்த பிள்ளை அழகா இருக்குது, அதனால அதை கொல்ல வேண்டும் என்று தன் தாய் தகப்பனுக்கு வந்து சொல்லுகிறான். அவர்களை கூட்டி கொண்டு போய் அந்த இடத்தில் காண்பித்து திருமணம் செய்து கொள்ளுகிறான். ஆனால் 16:1 இந்த ரெண்டு சம்பவங்களுக்குள்ளாக பிலிஸ்தர்கள் எதற்காக சிம்சோன் இந்த நம்ம தேசத்துக்கு வருகிறான், காரணம் பிலிஸ்தர்கள் அறிந்திருந்தார்கள் இவனை கொண்டுதான் நமக்கு பெரிய அழிவுகள் ஏற்படுகிறது, ஆகையால் இவனை எதுக்காக இவன் உள்ளே வருகிறான் என்று பார்க்கும் போது அங்க மனைவியின் வீடு இருக்குது சொல்லி கேள்விப்பட்டவுடனே கொன்று விட்டார்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துக்கத்தோடு சிம்சோன் 16 அதிகாரம் அதே நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்துல காசாவுக்கு கடந்து போனான், அங்க ஒரு வேசியை கண்டான், அவளோடு கூட கடந்து போனான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இவன் போவதற்கு காரணம் முதலாவது அவன் கண்கள் காரணமாயிருந்தது, கண்டான். 14 அதிகாரத்திலும் கண்டான் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது, 16 அவன் கண்டான் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கண்களின் இச்சை அவன் மாம்சத்தில் நிறைவேற்ற செய்து அவனுக்குள்ள இருந்த மகாபலன், என யாரும் எதுவும் பண்ண முடியாது என்றது ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றும் அவனுக்குள் வந்தபடியால் அவன் விழுந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. அநேக காரியத்துல ஒருவேளை அவன் கடைசியா மனம் திரும்பி இருக்கலாம், ஆனாலும் அவனை கொண்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்திருக்க முடியும். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கை அங்கேயே முடிந்தது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க 2 சாமுவேலின் புத்தகத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள், 11 அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, 2 வசனத்தை நீங்கள் வாசித்தா, 2 சாமுவேல் 11:2, Then it happened on the evening David rose from his bed and walked on the roof of the king's house. And from the roof he saw the woman bathing, and the woman was very beautiful to behold. அவன் காண்கிறான், அவன் மேல் மாடி உப்பருகளே உலாவமடியா கடந்து போனான், தூரத்தில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறதை கண்டு அவள் சௌந்தரியமாய் இருந்தாள், அழகா இருந்தாள் என்பதை காண்கிறான். கண்ட உடனே அடுத்த வசனம் சொல்லி விசாரி காண்பினான், மாம்சத்தில் நிறைவேற்ற முடியாய். அடுத்தது 3வது, அவனுக்குள்ள இருந்தது ஜீவனத்தின் பெருமை, நான் ராஜா, என்னை யார் கேட்க முடியும் என்ற பெருமை அவனுக்குள்ள இருந்தது, வீழ்ச்சி வந்தது என்பதாக விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியத்தில் நீங்கள் எச்சரிக்கையா இருந்தால் ஆண்டவர் எல்லா தீமைக்கும் உங்களை விலகி காத்து நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த இடத்துல ஆதாமியவள் விழுந்து போனாங்க, சிம்சோன் விழுந்து போனான், தாவீது விழுந்து போனான், ஆனால் இயேசு ஜெயம் எடுத்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாவத்தை எப்படி எதிர்க்க முடியும்? ஆகையால் தான் வேதத்துல அப்போஸ்தலனாக பவுல் தீமோத்திக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். அப்போஸ்தலனாக பவுல் தீமோத்திக்கு எழுதின 2வது நிருபத்திலே 22வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஃப்ளீ ஆல்சோ ஃப்ரம் யூத்ஃபுல் லஸ்ட், வாலிபத்தின் இச்சைகளை விட்டு விலகி ஓடு. எந்த இடத்துல பாவம் இருக்கிறதோ, போன முறை கூட இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கொடுத்திருந்தேன், சுருக்கமாய் கொடுத்திருந்தேன், ஆனா இன்னும் கொஞ்சம் உங்கள் புரிந்து கொள்ள முடியாய், எனக்கு குறிப்பிட்டிருக்கிற நேரத்துக்குள்ளாய் வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு, காரணம் இச்சைகளை நின்று நாம் ஜெயிக்க முடியாது, அவைகளை விலகி ஓடிதான் ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏவாள் அங்கே நின்றபடியால் விழுந்து போனான், சிம்சோன் அங்கே இருந்தபடியால் விழுந்து போனான், தாவீது அங்கே நின்றபடியால் அவன் விழுந்து போனான், ஆனால் இயேசுவோ அவனை கடிந்து கொண்டு மேற்கொண்டு கடந்து போனார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆதி ஆகமத்தில் இன்னொருத்தனுடைய குறித்து வாசிக்கும் போது யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறது. ஆதி ஆகமம் 39வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க, 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல, சோ இட் வாஸ் அண்ட் ஷீ ஸ்போக் டு ஜோசப் டே பை டே, ஒவ்வொரு நாளும் யோசேப்பை அவள் தொந்தரவு செய்தாள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளோட கூட பாவம் செய்ய முடியும், எஜமாட்டியோட பாவம் செய்ய முடியும், ஒவ்வொரு நாளும் யோசேப்பை
அவள் தொந்தரவு செய்தாள் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்தில் அவள் வலிக்கட்டாயமாய் அவனை இழுத்த போதிலும் பட் ஹி லெஃப்ட் ஹிஸ் கார்மெண்ட் இன் ஹர் ஹேண்ட் அண்ட் ஃப்ளட் அண்ட் ரன் அவுட் சைட். அவன் வெளியே ஓடி போனான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஜெயித்தவனாய் மாறினான். யோசேப்பு நின்றிருந்தால் அந்த இடத்தில் நிச்சயமாய் அவனால் ஜெயித்திருக்க முடியாது. அந்த இடத்தை விட்டு அவன் விலகி போனதுனால அவன் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்ந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ விழுந்து போனவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றாதபடி ஜெயித்தவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்த்து நாம் இயேசுவை பின்பற்றும் போது அவர் நம்மை பலப்படுத்தி உறுதியாய் நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிறவர், இரக்கங்களை விளங்க பண்ணுகிறவர், கிருபைகளை விளங்க பண்ணுகிறவர். ஆகையால் விலகி ஓடுங்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டானது அல்ல, இந்த உலகத்தினால் உண்டானது. இந்த உலகத்தினால் உண்டான காரியங்களை நீ பற்றி கொள்ளாமல் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை கை கொண்டு அதன்படி நீ நடக்க, நீ முன்னேறி கடந்து போக உன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல உங்களுக்கு பாவ இழுப்பு வருகிறது, அதாவது கண்கள் எந்த இடத்துல கரைப்படுகிறது, உன் இருதயம் யாரோடு கூட பேசினால் கரைப்படுகிறது. அப்படிப்பட்ட பகுதிகளை விட்டு நீங்கள் விலகி போக வேண்டும். அந்த இடத்தை விட்டு விலகி போக வேண்டும். அந்த இடத்தில் நிற்காமல் தொடர்ந்து முன்னேறும் போதுதான் எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலகி காத்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நின்று ஜெயித்து விடலாம் என்று யோசித்தால் ஒரு காலமும் உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் விலகி போகும் போதுதான் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். உங்க குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குவார், தம்முடைய மகிமையால் நிறைவாக்குவார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து நன்மையால முடிசூட்டி உங்க வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவரையே நம்பியிருங்கள். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இந்த உலகத்தினால் உண்டானவைகள். எச்சரிக்கையாயிரு, விலகி ஓடு, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். பரிசுத்தமா வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள். ஆண்டவர் உன்னை உறுதியாய் நிலைநிற்க செய்வார். பரிசுத்தையே பேசு, ஆசீர்வாதங்களையே பேசு, பலவீனங்களையே பார்த்து ஒரே இடத்துல நீ குன்றி அமராதபடி ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை அறிந்தவர்களாய் அதிலேயே கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம் முன்னேறி கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், எல்லா தீமைக்கும் விலகி காப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். உங்க சிந்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஏன்னா பைபிள்ல நீங்க வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்கள் உனக்கு இடரலா இருந்தால் உன் கண்களை பிடுங்கு. அப்படியானா எத்தனை பேர் கண்களை பிடுங்க? நாங்க உன் கை உனக்கு இடரா இருந்தா உன் கையை வெட்டி எரிந்து விடுன்னு சொல்ற, எத்தனை பேர் கைய வெட்டுறாங்க? இல்ல, உன் ரத்தத்தினால உன் கண்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரத்தத்தினால் உன்னுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் தேவ சமூகத்தில் எழும்பும் போது அன்றுவரே உடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்தருளும், உம் ரத்தத்தினால் என்னை இந்த நாளில் கழுவி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அந்த ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் இந்த உலகத்துக்குள் நீங்கள் வெளியே கடந்து போகும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் கண்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்டதா இருக்கணும், உன் சிந்தை ரத்தத்தினால் கழுவப்பட்டதா இருக்கணும், உன் எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதா இருக்க வேண்டும். அவர் பிரசன்னத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் கழுவுவதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள். இந்த உலகத்தில் ஜெயத்தோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். பாவத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவர் ஒருவர் தான் ஜெயம் எடுத்தவர். ஜெயித்தவரை பின்பற்றுங்கள், உங்க வாழ்க்கையில ஜெயம் வரும். அவர் சொல்லுகிறபடியே நடங்கள், ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார், குறைகளை நிறைவாக்குவார். எனவே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை
கர்த்தர் கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏவாள் விழுந்து துரத்தப்பட்டாங்க, யோசிக்காதீங்க. சிம்சோன் விழுந்து எல்லாவற்றையும் இழந்து போனான், யோசிக்காதீங்கள். தாவிது பல சிக்கலுக்குள்ள இதன் நிமித்தமாய் சிக்கி கொண்டான், அதை குறித்தும் யோசிக்காதீருங்கள். யோசிப்பு ஜெயம் எடுத்தான், யோசிப்பு விலகி ஓடி ஜெயம் எடுத்தான். ஆண்டவர் அவனோட சிறைச்சாலையிலும் கூட இருந்தார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜெயம் எடுத்தார். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு. தீமோத்தியை பார்த்து சொல்லுகிறார், வாலிபனாகிய தீமோத்தியே, உன் வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு, இச்சையை தூண்டுகிற இடத்தில் நிற்காமல் காத்துக்கொள் என்பதாக அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை உறுதியாய் பற்றிக்கொள். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அவர் மகத்துவமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளில் எனக்கு உணர்த்தின வசனங்களை இவர்களோடு கூட பேசியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவர்கள் மாம்சத்தின் இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் அவர்கள் ஜீவனத்தின் பெருமையிலும் சிக்கிக்கொள்ளாதபடி எல்லா தீமைக்கும் விலகி காத்து உங்க ரத்தத்தினால் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி அவங்க கண்களில், எண்ணங்களில், யோசனைகளில், செயல்களில், நடவடிக்கைகளில், உட்கார்ந்திருக்கிறதில், எழுந்திருக்கிறதில் எல்லாவற்றிலும் கழுவப்பட்டவர்களாய், ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்வீராக. அவங்களுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற எல்லா அந்தகாரங்களின் ஆதிக்கங்களும் வான மண்டல பொல்லாத சேனைகளும் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கப்படுவதாக. உம்முடைய கிருபைகளை பரிபூர்ணமாய் விளங்க பண்ண முடியா நான் ஜெபிக்கிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பிரசனம் அவர்களை நிரப்பட்டும். உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாரும். எல்லாவற்றும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும். உடைய இரக்கங்களை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலைகள் எல்லாம் இப்போதே மாறி போகட்டும் என்று நான் ஜபிக்கிறேன். மேற்கொண்டவர்களாய், ஜெயித்தவர்களாய் உமை பின்பற்றி வாழ கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். நீர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஜபங்கள், ஆலோசனைகள் தேவைப்படுமானால் கீழப்பாக்குற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். என்னுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பேஜ் இருக்கிறது. என்னோடு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி பேச முடியும். எங்களோடு இணைந்து தேவ பணியில் செயல்பட விரும்பினால் தொடர்ந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் மகிமையான காரியத்தை செய்வார். ஆசீர்வாதமா இருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில நிறைவா வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.